ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஷேர் மார்க்கெட்டை பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உள்ள வரவங்களுக்கு நம்ம சாப்டர் வைஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நாம் சார்ட் டைப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். சார்ட்டில் வந்து என்னென்ன வகைகள் இருக்குது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அது வந்தால் அடுத்து என்ன நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் சாப்டர் 19ல் ஸ்பின்னிங் டாப் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எப்படி வரும், ஸோ அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, ஒன்ஸ் அந்த பேட்டர்ன் வந்துருச்சுன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும் மார்க்கெட்டில் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேசிக்காக பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி தேர்ச்சிங்க அப்படின்னா, நான் இந்த வீடியோவோட எண்டில் டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா நியர்பை பிரான்ச்லேருந்து உங்களுக்கு கால் வரும். அவங்க கிட்ட உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு கூட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை, ஐம் வெல் சாட்டிஸ்ஃபைடு, அலைஸ் ப்ளூவில் நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு இகேஒய்சி மூலியமா சேம் டேல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்க ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸ்பின்னிங் டாப் அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா, அந்த அதோட ரியல் பாடி வந்து ஸ்மாலா இருக்கும், அப்பர் பாடியும் லோயர் அப்பர் ஷேடோவும் லோயர் ஷேடோவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். இதுதான் ஸ்பின்னிங் டாப். இது வந்து உங்களுக்கு பையிங் ட்ரெண்டு கொடுக்கும், செல்லிங் ட்ரெண்டு கொடுக்கும், பையும் ஸ்டாப் லாஸும் கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கேண்டில் ஸ்டிக் வந்து மார்போஸ் உள்ள வந்து உங்களுக்கு உங்களுக்கு பையிங்கும் பையிங் என்ட்ரியும் ஸ்டாப் லாஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். பட் இதில் வந்து உங்களுக்கு பையிங் என்ட்ரி, செல்லிங் என்ட்ரி அதெல்லாம் இல்லை. சிம்பிளாக நீங்கள் இப்போ ஒரு ஸ்டாக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேட் வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னா, அடுத்து மார்க்கெட் எப்படி வேணாலும் ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களோட பொசிஷனை நீங்கள் கவர் பண்ணிக்கிறதுனா கவர் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுனா நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ அதுதான். ஸோ இப்போ நான் வந்து கிளியராக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்பின்னிங் டாப்பில் ஓப்பன் க்ளோஸ், ஸோ அது வந்து ஒரு ஸ்மால் பாடியாக இருக்குது. அதே நீங்கள் இந்த அப்பர் ஷேடோவையும் லோயர் ஷேடோவையும் பாருங்கள். இது என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பையர் செல்லர்ஸ் வொலட்டிலிட்டியெல்லாம் இருந்திருக்காங்க. பட் இந்த ஸ்பின்னிங் டாப் பேட்டர்ன் என்ன சொல்ல வருதுன்னா, பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ பையர்ஸ் விட்டால் செல்லர்ஸ் மார்க்கெட்டு செல்லிங் பக்கம் போகும், பேரிஷாக போகும். அதே பையர்ஸ் செல்லர்ஸ் விட்டுட்டாங்க, பையர்ஸ் தூக்கிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பையிங் புல்லிஷாக போகும். ஸோ புல்லிஷா பேரிஷா அப்படிங்கிறத நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த ஸ்பின்னிங் டாப். ஸோ இதுக்கப்புறம் ட்ரெண்டு ரெண்டு பக்கத்தில் எங்கே வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறத நம்ம உணரணும். இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு சாட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்திருக்கேன். இங்கே உங்களுக்கு ஃபார்ம் ஆன இந்த புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு அடுத்த மார்க்கெட்டை வந்து இங்கே பைய இது வரைக்கும் வாலட்டிலிட்டியாக இருந்த மார்க்கெட்டில் இங்கே பையஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு பையஸ் அதிகமாக இருந்து பையஸ் வந்து மார்க்கெட்டை தூக்கிட்டு போகிறாங்க, அதனால உங்களுக்கு இங்கே நல்ல ஒரு அப் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் தான் பேட்டர்ன் வந்திருக்கு, ஆனால் இங்கே உங்களுக்கு செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வொலட்டிலிட்டியாக இருக்குது, நீங்கள் ஒரு பொசிஷன் ஒரு 500 ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க, இன்ட்ராடேல ஹோல்ட் பண்ணுறீங்க. ஸோ வந்து இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வரும். பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக இருக்கும்போது யார் அதிக பக்கம் இருக்காங்களோ அப்போ உங்களோட பொசிஷனில் மாறிவிடும். ஸோ நீங்கள் ஆஃப் ஆஃப் த பொசிஷனை கூட கட் பண்ணிக்கிட்டு சேஃபாக வெயிட் பண்ணலாம், ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு பேரிஷான ஸ்பின்னிங் டாப் பேட்டர்ன் உருவாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள் இறக்கம் கண்டிருக்கு. அதே நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் பேட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறி இருக்கு. இது நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் ஸ்பின்னிங் டாப் பேட்டர்னோட பேசிக்காக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ நமக்கு வந்து இதில் பையிங் காலோ செல்லிங் காலோ ஸ்டாப் லாஸோ கொடுக்காது. நாம் ஒரு பொசிஷனை கேரி பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டியாக இருக்கும்போது இந்த ஸ்பின்னிங் டாப் பேட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல பையஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ ட்ரெண்டை அடுத்து எப்படி வேணாலும் மாறலாம், அதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கோமா இல்லை நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத நாம் ஐடென்டிஃபை பண்ணி இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங்கை கொண்டு போகலாம். ஸோ இப்போ பார்த்தா இந்த ஸ்பின்னிங் டாப் பேட்டர்னை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த ஸ்பின்னிங் டாப்பை யூஸ் பண்ணி
இப்போ நான் சொல்லாத விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது நான் மிஸ் பண்ணிட்டேன், இல்லை நீங்கள் சொன்னது தப்பு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கூட அதை நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்லேயோ இல்லை இல்லை வாட்ஸ்அப்லேயோ எனக்கு சொல்லலாம். ஸோ அதை நான் அடுத்த வீடியோவில் மற்றவங்களோட பகிர்ந்துப்பேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள ஒரு கேண்டில் ஸ்டிக்கோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Thank you. Have a great day.